ஃபாரின் போய் என்னத்தை கிழிச்சியோ. உலகை அச்சுறுத்தியுள்ள கொரோனா உலகம் முழுவதும் 192 நாடுகளுக்கு பரவி உள்ளது. உனக்கு என்ன பிரச்சனை இப்ப கத்திட்டே இருக்கிற? மனசு நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? உங்களுக்கு தான் நீ விளையாட இருக்கணும். எனக்கு இன்னைக்கு மே ஒண்ணு தலை பிறந்த நாள். ஓ அப்படியா? அதுக்காக ஒருபடி ஏதாவது செய்வான்னு உன்னை இதை போட்டா அதை விட்டுட்டு என்னை வந்து கிட்டிட்டு இருக்காங்க. நீ பாயிங் போட்டு வந்து ரொம்ப கெட்டுப்பட்ட. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். பெரியனை கூட எனக்கு அப்பப்பா ஏதாவது சப்போர்ட் பண்றாங்க. இது தண்டத்துக்கு இருக்க வீட்டுல. நீதான் இப்படிலாம் பேசிக்கிறீங்க. ஆஃபீஸில் எனக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் கேட்டதெல்லாம் இருந்த இடத்துலயே கிடைக்கும். ஓ அம்மாவோட கேப் கூட வாங்க. அதெல்லாம் கேட்டாலும் கிடைக்காது. என்னடா ரேட் அலவன்ஸ் பண்ணாலும் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்க போல. உன் பிளான் பழிக்கவே பழிக்காது. அம்மாவோட என்ன 2 மாதத்துக்கு இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. சும்மா எதையோ மறைக்காதடா. உன்னால தானே சொல்லுதே, இப்போ பஸ் சர்வீஸ் விட்டா கூட உன்ன மாதிரி ஊருக்கு பண்ண எவ்வளோ பேர் கிளம்பிடுவாங்க. கூட்டத்தில் கொரோனா பரவ வாய்ப்பு அதிகம். சொன்னா கேளு, வீணா போய் மாட்டிக்காது. ஊரடங்கு உத்தரவிடும் சில தினங்களுக்கு நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஊரடங்கு முடிந்து பிற ஊர்களுக்கு செல்ல இருக்கும் நபர்கள் தங்கள் பயணம் செய்யும் கனவை குளித்தோண்டி பொறுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாய வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். வாயில் ஒழுங்கு நேரம் குடும்பத்தில் திரும்ப வச்சு பண்ணி குழந்தைங்க. ஊரில் எவ்வளவு கொரோனா வந்து உனக்கு வந்து அட பாவி, உனக்கு கொரோனா வரக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கே கொரோனா வரும்னு நினைக்கிறியா? என்னடா சவுண்டிங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணா, எனது அண்ணன் தனது பாதின் பெருமைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ ஆரம்பிச்சிட்டானே ஃபாரின் போகிறானத்தை? உன்னெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபாரின் போயிட்டு தான் ரொம்ப பில்டப் பண்ணி சுற்றிட்டு இருப்பான் ஊருக்குள்ளே. இப்போ ஏன்டா பண்ணிட்டு இருக்கிற? சும்மாடுறா, நீ வேற கடுப்பாம அண்டாம் பேசுறேன். முதல்ல ஃப்ளைட்டு நேரில் பார்த்துருக்கியா? ஆமாடா, ஃப்ளைட்டில் போனதில்லை தான். ஆனால் வானத்தில் போகும்போது டாட்டாலாம் காட்டியிருக்கு. ஓ லாக் போட்டது போட்டது தானா? இனிமே பையனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். புரிஞ்சுக்கிற மனநிலை இல்ல. தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிற நாடுற இந்தியா. சரி அதை விடு, தமிழ்நாட்டுக்கு வா. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் ஈரோடு. இப்போ அதுதான் முதல் முறையாக கொரோனாவே இல்லாத மாவட்டமாக மாறியிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கு பேர் போன மஞ்சளுக்காகவே புவிசார் குறியீடு வாங்கின மாவட்டம் தான் ஈரோடு. அப்படிப்பட்ட ஊர்லேருந்துட்டு ஃபாரினை பற்றி பெருமையை பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே சீக்கிரம் சரியாகும்டா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உன்னோட மனநிலைமை எனக்கு புரியுது. அவுத்து விட்ட கழுதைய கொஞ்ச நேரம் விளையாட விட்டு அப்புறமேட்டு கட்டி போட்டால் இப்படி தான் பண்ணும். என்னடா நீ இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற தெரியுமா? நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. நம்மளோட அம்மாவை எடுத்துக்கோ. இதே ஊரில் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி அப்போ இருந்தே நம்மளோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷத்தை ஒரே வீட்டுக்குள்ளேருந்து செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து சீரியலையே பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. எல்லாரோட அப்பா அம்மாவும் தன் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்கு எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்கடா. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பாதுகாக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய அளவு வேணும் இருந்துட்டு போடா. அம்மா அப்பாவுக்கு நீ எப்பயுமே குழந்தை தான். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஊருக்கு கொஞ்சம் பொறுமையாகவே போ, புரிஞ்சுதா? ஏமா, இந்த வீட்டில் யாராச்சும் வெளியூர்லேருந்து வந்தவங்க இருக்கீங்களா? இங்கே ஒருத்தன் இருக்கா, இவனை பிடிச்சிட்டு போங்க.